வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. தார் ரோட்லேருந்தே இந்த இடம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் தார் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் தோட்டத்துக்கும் இடையில் பார்த்திங்கன்னா மழைநீர் வாய்க்கால் இருக்குது. அதனால் அருமையான ஒரு நீட்டாக ஒரு பாலம் போட்டுட்டாங்க. பாலம் போட்டு நம்ம அடுத்தது சுற்றியும் ஃபென்சிங்கு கேட் வசதியோடு நீட்டாக இருக்குங்க. இடம் பாருங்கள், புது பாலம் அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லேண்டை சுற்றியும் அதாவது கிழக்கு பகுதியில் முழுவதும் லென்த்தாகவே ஒரு 20 அடி அகல பாதையும் இருக்குது. பாருங்கள் கேட் வசதியோடு சுற்றியும் நீட்டாக டைமண்ட் கம்பி வேலி போட்டிருக்காங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செலவாயிருக்குங்க. கிட்டத்தட்ட இதுக்கு இந்த கம்பி வேலிக்கே பார்த்திங்கன்னா 10-15 லட்சரூபாய்க்கு மேலே செலவாயிருக்குங்க. பாருங்கள் அருமையான இடம். நம்ம அப்படியே தார் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே வந்துடலாம். அந்த பாலம் பாருங்களேன், அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஃப்ரெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லாரி போகிற அளவுக்கு பெரிய நல்லா ஒரு 20 அடி ஆகலாம், 25 அடி ஆகலத்துக்கு பாதையும் விட்டுருக்காங்க. இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இந்த கம்பி வேலி கேட் வசதியோடு நீட்டாக அமைச்சிருக்காங்க. அருமையான தோட்டங்க பாருங்கள். மண் வளமும் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது. செம்மண் கலந்த நல்லா மணல் தார மாதிரி அருமையாக இருக்குங்க மண். அதில் ஒரு சின்னதாக ஒரு பண்ணை வீடும் ஒன்று இருக்குது. தற்போது போனால் நம்ம அந்த குடியிருந்து ஆட்கள் தோட்டத்தை பராமரிக்கிற அளவுக்கு சிறிய வீடு வசதியும் அதில் இருக்குங்க. இது மொத்த அளவு பார்த்திங்கனாக்கா 12 ஏக்கர் வருதுங்க. பாருங்கள் வீடு நல்லா புதிய வீடாகவே இருக்குது. ஃப்ரண்டில் பாருங்கள் தண்ணீர் தொட்டியும் இருக்குது. இதில் நம்ம தண்ணீர் யூஸ் பண்ணுற மாதிரி கிணத்துல இருந்து இதில் தண்ணி எடுத்து விட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. மற்றபடி பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஒரு 6-7 ஏக்கர் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ட்ரிப்ல இன் போட்டிருக்காங்க. ஆனால் தண்ணீர் நல்லா சிறப்பாக இருக்குங்க. ரெண்டு கிணத்துலையுமே தண்ணீர் நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. அருமையான தோட்டம் பாருங்கள், குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம நாமக்கல்லேருந்து திருச்சி அதாவது முசிறி வழியாக மெயின் ரோடுங்க. தொட்டியம் முசிறி திருச்சி போகிற மெயின் ரோட்டிலேருந்து தொட்டியத்துக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. தொட்டியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரலாங்க. கட் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரவள்ளிக்கிழங்கு ஒரு 6-7 ஏக்கர் அளவுக்கு கிட்டத்தட்ட மேலேயே இருக்கலாம். நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கனாக்கா ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு தென்னங்கன்றுகள் நடவு செய்திருக்காங்க. நல்லா பச்சை பச்சைன்னு அருமையாக சூப்பராக இருக்குது. 2 கிணறு 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது. அது இல்லாமல் 2 போர் வசதியும் இருக்குது. அதுமாதிரி சுற்றி நீட்டாக கம்பியலி போட்டு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. அதனால் ஒரு ஃபேமிலி இதில் வாங்கினோம்னாக்கா அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸோடையே இருக்குது. நீட்டாக சூப்பராக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி திருச்சி மெயின் ரோட்லேருந்து சல்லு நம்ம தார் ரோட்லேயே வந்துட்டு தார் ரோட்லேயே நம்ம போயிடலாம். பாருங்கள் மொத்தம் 12 ஏக்கர் நல்லா நீட்டாக கருங்கற்கள்ல பாருங்கள் அழகாக கட்டி பூசி எப்படி வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது. பாருங்கள் ஒரு 10 அடி 5 அடியிலே தண்ணி கிடக்கு பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது வாட்டர். அதனால் நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய இடங்க. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. அருமையான தண்ணீர் வளம், அதே மாதிரி மண் வளமும் நல்லா இருக்குது. கிழங்குலாம் அருமையாக வந்துட்டுருக்கு. நாம் வேறு கொஞ்சம் எம்டி லேண்டுகளும் கொஞ்சம் இருக்குதில்ல, உழவு செய்து போட்டிருக்காங்க அடுத்து பயிர் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இதில் எந்த பயிர் பண்ணாலும் நல்ல சிறப்பாக அருமையாக வருங்க. ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. மற்றபடி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு முறை கால் பண்ணிவிட்டு விட வேண்டாம், அப்பப்போ நம்ம கான்டாக்ட்லேயே வாங்க. அருமையான இடங்கள் பார்த்து சிறப்பான இடங்கள் நம்ம பார்த்து நம்ம நீட்டாக வாங்கிக்கலாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பிடிக்குது போய் இதில் நேரில் பார்த்துட்டு பேசலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். சும்மா விசாரிச்சுட்டு சும்மா டைம் பாஸுக்காக கேட்டுட்டு அப்புறமே பார்த்துக்கலாம் அப்புறமே பார்த்துக்கலான்னாக்கா தயவுசெய்து கால் பண்ணுவானா. என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணுவானா உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணுவானா. வாங்கலாம், இடம் பிடிச்சிருக்கு, இதை போய் நேராக பார்க்கலாம் அப்படின்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஏன் நம்ம அதை வளைச்சி வளைச்சி சொல்கிறோம்னாக்கா சும்மா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து கஸ்டமரோட சைட் விசிட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறீங்க, எல்லாம் பேசிவிட்டு நாங்கள் அடுத்த மாதம் கூப்பிட்றோம் அப்படின்னு வைக்கிறீங்க. அது மாதிரி
போனாக்கா டைரெக்டாக போய் இடத்த பார்ப்போம், டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சுட்றோம், நீங்கள் ஓனர்கிட்டே ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம், எங்ககிட்டலாம் ரேட்டு எதுவும் ஃபைனல் பண்ண வேண்டாம். அது மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்தோ வியூவர்ஸோதோ யாராவது லேண்டு விற்கணும் வாங்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நீட்டாக வந்து பார்த்து உங்களுடைய இடத்த செல் பண்ணியும் கொடுத்துடலாம், நல்ல முறையில் வாங்கியும் கொடுத்துடலாம். நம்மகிட்ட வீடுகள், வீட்டு மனைகள், தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது. எது வேணாலும் கால் பண்ணுங்கள். தோட்டம் மட்டும் இல்லைங்க, ஃப்ளாட் வேணாலும் வாங்கிக்கலாம், வீடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம், பண்ணை நிலம், அருமையான தோட்டம், தோட்டம், பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு போன்ற அனைத்துமே வாங்கிக்கலாங்க. எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் யாரும் சரியாக பார்க்காதனால விலை என்ன விலை என்னன்னு சொல்லி கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன், நீட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தெளிவாக தெரியலனா மட்டும் கால் பண்ணுங்கள். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. அது மாதிரி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுனாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.